சுமாத்ரா தீவின் மேற்கு பகுதியில் பாரிய நிலநடுக்கம். இலங்கைக்கு சுனாமி எச்சரிக்கை இல்லையென அறிவிப்பு. இன்று முடங்கும் வடக்கு கிழக்கு. உயர்தரமானவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி. நடுவானில் திடீரென தீப்பற்றி எறிந்த விமானம். 173 பயணிகளின் நிலை. இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவின் மேற்கு பகுதியில் பாரிய நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது. 7.3 மெக்டிக் யூனிட் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் இந்த நிலநடுக்கத்தினால் இலங்கைக்கு சுனாமி அனர்த்தம் ஏற்படாது என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தேசிய சுனாமி எச்சரிக்கை மையம் அறிவித்துள்ளது. இலங்கையின் கரையோரப் பகுதிகளில் வாழும் மக்கள் பாதுகாப்பாக உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை அரசால் கொண்டுவரப்படும் பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டத்தை கைவிடக் கோரியும் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படும் பௌத்த சிங்கள மயமாக்கலை உடனடியாக நிறுத்தக் கோரியும் இன்று முன்னெடுக்கப்படும் பொது முடக்கம் காரணமாக அனைத்து துறைகளும் ஸ்தம்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் தேசிய கட்சிகளால் ஓரணியாக விடுக்கப்பட்ட பொது முடக்க அழைப்பிற்கு வடக்கு கிழக்கை பிரதான தளமாக கொண்டு செயற்படும் அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொண்டுள்ளன. அத்துடன் தொழிற்சங்கங்களும் ஏற்று ஆதரவை தெரிவித்துள்ளன. இதன் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் இன்றைய நாளில் முற்றாக முடங்கும். மக்களுக்கு பொது முடக்கம் காரணமாக ஏற்படும் அசௌகரியங்களை பொறுத்துக் கொள்ளுமாறும் அவை இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளன. எந்த நேரத்திலும் உயர்தர பரீட்சை விடைத்தாள்களை மதிப்பீடு செய்வதற்கு தயார் என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் இதுவரை 12,000 ஆசிரியர்கள் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எனினும் உயர்தர விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் நடவடிக்கைகள் தொடர்பில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் இன்னும் உறுதி தீர்மானத்திற்கு வரவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. உயர்தர பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீட்டு பணிக்காக வழங்கப்படும் உதவித்தொகை போதாது என கூறி ஆசிரியர்கள் பணியிலிருந்து விலகியதால் நெருக்கடி நிலை இதன்போது ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் போயிங் 737 விமானம் நடுவானில் சென்று கொண்டிருந்த போது திடீரென தீப்பற்றியுள்ளது. இதனால் விமானம் உடனடியாக தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கொலம்பஸிலிருந்து ஃபீனிக்ஸ் நகருக்கு விமானம் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது பறவையொன்று விமானத்தின் இறக்கையில் மோதியுள்ளது. இதனால் விமானத்தின் என்ஜின் இருக்கும் பகுதியில் இருபுறத்திலிருந்து புகை வெளிவந்து சிறிது நேரத்தில் தீப்பிடிக்க தொடங்கியுள்ளது. இதையடுத்து உடனடியாக விமானம் தரையிறக்கப்பட்டுள்ளது. இவ்விபத்தின் போது விமானத்தில் 173 பயணிகள் மற்றும் பணியாளர்கள் இருந்துள்ளனர். விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. பின்னர் விமானத்தில் இருந்த பயணிகள் அறுவரும் இறக்கி மற்றொரு விமானத்தில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவிலிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுமாத்ரா தீவின் மேற்கு பகுதியில் பாரிய நிலநடுக்கம். இலங்கைக்கு சுனாமி எச்சரிக்கை இல்லையென அறிவிப்பு. இன்று முடங்கும் வடக்கு கிழக்கு. உயர்தரமானவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி. நடுவானில் திடீரென தீப்பற்றி எறிந்த விமானம். 173 பயணிகளின் நிலை.